பூமியிலும் பரலோகத்தில் இருக்கிற அதே அளவு ஆசீர்வதிக்கப்பட முடியும். எந்த அளவு பரலோகத்தின் அளவு அப்படி ஜெபிச்ச பரிசுத்தவான் பைபிள்ல உருத்தனமே இல்ல. ஒரே ஒருத்தர் தவிர ஒருத்தர் தான் அவ்வளவு தைரியமா ஜோமனாரு. பரலோகத்தில் சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. இதை விட உயர்ந்த ரக ஜப குறிப்பு பைபிள்லே கிடையாது. போகாவிட்டாலும் பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறீர்கள். அப்படின்னா என்ன என்ன அர்த்தம்னா, அங்க யார் ராஜாவோ அவர் தான் இங்கேயும் ராஜா. ஆகவே நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற வந்து எல்லா ஆசீர்வாதங்களும் இங்கே நீங்கள் அனுபவிக்கலாம். வெள்ளக்காரன் வந்து இந்திய நாட்டை பிடிச்சனால இந்திய நாட்டுக்கு வந்து வெள்ளக்காரன் பிரிட்டிஷில் என்னெல்லாம் இருந்துச்சோ அது இங்கே வந்துச்சு. பிரிட்டனில் என்ன இருந்துச்சோ அதெல்லாம் இங்கே வந்துச்சு. இரும்பு பாதை ரயில் பாதை போட்டாங்க, நிறைய பிரிட்ஜு கட்டினாங்க, நிறையா வந்து பள்ளிக்கூடம் கட்டினாங்க. அன்னைக்கு கட்டினதோடு அவ்வளோதான். ஆமாம், இன்னைக்கு அதுக்கப்புறம் ஆல்பர்ட் என்ன பிரிட்ஜு, ஆல்பர்ட் விக்டர் பிரிட்ஜு இன்னைக்கு வரைக்கும் நல்லா இருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் போட்ட அமைச்சர் பிரிட்ஜெல்லாம் அப்போ பாருங்க, அங்கே இருக்கிற அந்த விஷயம் இங்கே வருது. அங்கே பேசுகிற இங்கிலீஷ் இங்கே வருது. அங்கே போட்ட குழாய் இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க, இங்கே போட்டிருக்கிறீங்க. அங்கே உள்ள கலாச்சாரம் இங்கே வருது. அப்படித்தான் ஒரு ராஜ்யம் வந்துருச்சுன்னா அந்த கலாச்சாரம் இங்கே வந்துடும். நீங்கள் எந்த அளவு ஆசீர்வதிக்கப்படலாம் என்றால் வெளிப்படுத்துதலே பரலோகம் எப்படி இருக்கிறதோ அந்த அளவு இங்கே ஆசீர்வதிக்கப்படலாம் என்று சொல்கிறேன். பரலோகத்தில் தரையெல்லாம் தங்கம்னா நீங்கள் சந்தேகமே பட வேணாம். நீங்கள் விசுவாசித்தால் பூமியில் தரையெல்லாம் தங்கமா. பூமியிலும் பரலோகத்தில் இருக்கிற அதே அளவு ஆசீர்வதிக்கப்பட முடியும். எந்த அளவு பரலோகத்தின் அளவு அப்படி ஜெபிச்ச பரிசுத்தவான் பைபிளில் உருத்தனமே இல்லை. ஒரே ஒருத்தர் தவிர ஒருத்தர் தான் அவ்வளோ தைரியமாக ஜோமனார். பரலோகத்தில் சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. இதை விட உயர்ந்த ரக ஜப குறிப்பு பைபிள்லே கிடையாது. பைபிளில் இதை விட பெஸ்ட் ப்ரேயரே கிடையாது. என்னென்ன அங்கே என்ன நடக்கணும் இங்கே அது நடக்கணும். ஏன்னா அங்கே நீங்கள் ராஜானா, இங்கே நீங்க ராஜா. என் குடும்பத்தில் நீங்க ராஜா, என் மனதிலே வீட்டிருக்கிற ராஜா, என் வீட்டில் ராஜா, என் சர்ச்சில் ராஜா. அதனால் என் குடிமக்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட குடிமக்களாக இருப்பார்களாக என்று நாம் பேச வேண்டும். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆகவே என்ன சாப்பாடு சாப்பிட்றோமோ அப்படித்தான் அந்த சபை மக்களோட ஹெல்த் இருக்கும். ஒரு டாக்டர்கிட்ட போய் நீ இருமுனீங்கன்னா, இருமி எனக்கு வந்து இருமல் சளி காய்ச்சல் என்ன வேணாலும் சொல்லுங்க, முத கேள்வி என்ன கேட்பாரு, நைட் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு. என்ன டாக்டர் காய்ச்சல்ன்ற என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்குறீங்க. அதுவும் முக்கியம். அதோ புளிக்குழம்பு வச்சு வந்து வெங்காயத்தை இதை வந்து வெண்டைக்காய் பொறிச்சு ஏன் இதெல்லாம் கேட்குறீங்க. மேட்ரே நீ சாப்பிட்றதுலாம் இருக்கு. இன்றைய விசுவாசியை பார்த்தோன்னு நீ கேட்கணும், நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க, நீங்கள் எந்த சர்ச்சு போகிறீங்க. சில சொல்ல ரொம்ப பண பிரச்சனை ரொம்ப அது இதுன்னு பேசணும்னா வெளியே வெளியூரில் இருக்கேன் வெளிநாட்டில் முதல்ல நான் கேட்பேன், நீங்கள் எந்த சர்ச்சு போகிறீங்கன்னு கேட்பேன். ஏன்னா நீங்கள் என்ன சாப்பிட்றீங்கன்றது ரொம்ப முக்கியம். ஆமேன். வறுமையும் தரித்திரத்தையும் ஆசீர்வாதம் என்று பேசுகிற சபைக்கு போகும்போது அவர்கள் தவறான உணவை உண்பதினாலே அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை விளக்குவேன். ஏனென்றால் 100 to 90% வியாதிகள் அப்பத்தினாலும் தண்ணீர்னாலுமே வருகிறது. அதனால தான் கர்த்தர் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறேன்னு. அப்போ வியாதி எதனால தான் வருது? சாப்பாடு. வறுமை தருத்திரம் இது போன்ற வியாதிகள் எதனால் வருது? சாப்பாடுனால. ஆரோக்கியம் எதனால் வருது? நீ காலையில் கத்தர் சொன்னார், இவ்வளோ நாள் பேசியிருக்கேன், அவர்கள் மேகத்து கீழாக இருந்தார்கள், அதனால் அவங்க வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வியாதிப்பட்டவன் ஒருவனும் இல்லைன்னு நான் நினச்சேன். ஆனால் மேகத்து கீழே நிறைய பேர் வளர்ந்துருக்குறாங்க, பிரசன்ஸில் இருந்திருக்கிறாங்க. ஆனால் ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தூதர்கள் சாப்பிட்ற சாப்பாடு சாப்பிட்ருக்காங்க. அதனால தான் அவர்களில் பலவீனப்பட்டவன். ₹45 லட்சம் பேரான் டேக் சொல்றாரு. 45 லட்சம் பேரும் பெரிய ஜப வீரர்கள்லாம் கிடையாது. முறுமுறுத்தவன் இருக்கான், பஞ்சாயத்து கூட்டினவன் இருக்கான், பிரச்சனை பண்ணவன் இருக்கான், ஆனாலும் ஆரோக்கியமா இருந்திருக்கான். என்னடானா தூதர்கள் உண்ணும் பேஜர்
தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை. ஹல்லேலூயா. நீங்க விஐபிக்குன்னு வச்சிருக்கிறீங்க, ஒருத்தர் வரப்போறாரு வீட்டுக்கு, உங்க பிள்ளை அப்படியே பசியில் துடிச்சிட்டு வந்தா நான் என்ன செய்வேன், அது விஐபி சாப்பாடுன்னு சொல்லி என் பிள்ளைக்கு போதாண்டா மீதி. கபிரியல் சொன்னா இங்க வச்சிருந்த சாப்பாடுங்க அவர் அங்க கொடுத்துட்டாரு, என்ன சார் அவங்களுக்கு போதாண்டா உங்களுக்கு. உண்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை. ஹல்லேலூயா சார். தூதர்கள் உண்டு உணவு கொடுத்தார் சாமியே.